அனைவருக்கும் வணக்கம் அன்பர்களே அபிராமி பட்டர் இயற்றிய அபிராமி அந்தாதியின் அறுபத்தி எட்டாவது பாடல் பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் உருகும் சுவை ஒளி ஊறு ஒளி ஒன்று படச்சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவம் உடையார் படையாத தனம் இல்லையே அபிராமி தாயே நீ நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற ஐந்து வகை பூதங்களாகவும் சுவை ஒளி ஓசை நாற்றம் என அவைகளின் தன்மையாகவும் நிற்கக்கூடியவள் சுந்தரியே உன்னுடைய திருவடிகளை சார்ந்தவர்கள் சிறந்த பெறுவர் அத்துடன் அவர்கள் அடையாத செல்வமும் இல்லை எனலாம் அதாவது எல்லா செல்வங்களும் பெறுவர் அப்படின்னு சொல்றார் படர் விசும்புன்னு சொன்ன ஆகாயம் பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் உருகும் சுவை ஒளி ஊறு அதாவது காற்றுக்கு ஒரு தன்மை குணம் இருக்கிறது நீருக்கு ஒரு குணம் இருக்கிறது அதுபோல ஊரும் உருகும் சுவை ஒளி ஊறு ஒளி ஒன்றுபட சேரும் பூதங்களாகவும் குணங்களாகவும் இருக்கக்கூடியவளே தாயே சிவகாம சுந்தரியே சிவனுடைய பாதியில் இருந்தவளே உன்னுடைய சீரடி மதுரித பதமேனு அகத்தியர் சொன்ன மாதிரி தேனினும் இனிய அடிகளை திருவடிகளை உடைய அந்த தாயின் திருவடிகளை நாம் சேர்ந்து சரணாகதி ஆகும் போது அது தவம் உடையவர்களுக்கு மட்டுமே சித்திக்கும் அப்படிப்பட்டவர்களுக்கு கிடைக்காத செல்வமே கிடையாது எல்லா செல்வங்களும் பரிபூரணமாக அம்பாள் வாரி வாரி வழங்கி அருளை வாரி வாரி வழங்கக்கூடியவள் என்று அற்புதமாக இந்த பாடலிலே அபிராமிப்பட்டர் பாடியிருக்கிறார்